ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களில் சிறிய குளம் குட்டைகள் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் புஞ்சை புளியம்பட்டி அருகே உள்ள பனையம்பள்ளி, கனகரசம்பாளையம், தாசம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு அதிக அளவில் மழை பெய்ததால் பனையம்பள்ளி என்ற இடத்தில் உள்ள சிறிய தலைப்பாலத்தை வெள்ளநீர் மூழ்கெடுத்துச் சென்றது. இதனால் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளநீர் அருகே உள்ள கிராமத்தில் இருந்த சிறிய கோயிலுக்குள் புகுந்ததால் கோவில் மூழ்கி காணப்பட்டது. மேலும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக நிலத்தடி நீர் மட்டம் உயர வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.